ப்ரோ, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக இருக்கணும். அது ஒரு சீரியல் கில்லர் த்ரில்லராக இருக்கணும். அதே சமயத்தில் இன்ட்ரெஸ்டிங்கான பிஞ்ச் வாட்ச் பண்ணுற மாதிரியான ஒரு த்ரில்லராக இருக்கணும். அப்படியாப்பட்ட ஒரு வெப்சீரிஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா கிச்சடி. நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்ரைம் த்ரில்லர் சீரீஸ் தான் த செஸ்ட்நட் மேன் அப்படின்ற ஒரு டேனிஷ் க்ரைம் த்ரில்லர். இது டென்மார்க் அப்படின்ற நாட்டில் எடுக்கப்பட்ட ஒரு சீரீஸ், வெப் சீரீஸ். இங்கே தான் டேனிஷ் மொழி பேசுகிறதுனால இந்த டேனிஷ் க்ரைம் த்ரில்லர் வகையை சார்ந்தது. இதுக்கு சப்டைட்டில்ஸும் இருக்குது இங்கிலீஷில், இங்கிலீஷ் டப்பிங்கும் இருக்குது. ஸோ புரியல அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கவலையப்பட வேண்டிய அவசியம் இல்லை. டென்மார்க்கில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1980களில் ஒரு 87 வாக்கில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. அந்த ஃபார்ம் ஹவுஸில் வந்து திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது போலீஸ்க்கு. அந்த போலீஸ் அங்கே போகிறாப்புல யாருமே இல்லை. ஒரு ரூமில் பார்த்தா ஒரு பொண்ணு அப்படியே வெட்டுப்பட்டு இறந்து கிடக்குது. வேறு யாரோ இருக்காங்களா அப்படின்னு போனால், பாத்ரூம் போனால் இன்னும் சில பெண்கள் அங்கே இறந்து கிடக்கிறாங்க. ஒரு பாத்ரூமில் போனால் ஒரு ஒரு ஸ்லாப்மாக இருக்குது. அந்த ஸ்லாபு கீழே ஒரு பொண்ணு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. நீ இங்கேயே இருமா, வேறு யாரும் இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறதுக்குள்ளே இந்த போலீஸ்காரனை யாரோ வந்து அடிக்கிறாங்க, அதோ உடைக்கிறாங்க. அப்படியே ரத்த வெள்ளமாகுது. அதோடு வந்து அப்படியே ஓப்பன் ஆகுது செஸ்ட்நட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு. கட் பண்ணால் இன்றைக்கி 2019 வாக்கில் இன்றைக்கி இருக்கிற தேதிக்கு வருது. தேதியில் ஒரு யங் டிடெக்டிவ், அவங்க வந்து இந்த க்ரைம் இந்த முக்கியமான டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒரு டிடெக்டிவாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த வேலை பிடிக்கலை. ஏன்னா தன்னோட சிங்கிள் மதர், அவங்க தன்னோட பெண்ணோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அதனால் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே இந்த சைபர் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னை மாற்றுங்க அப்படின்னு அவங்களுடைய மேலதிகாரிகிட்ட தொடர்ச்சியாக மனு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. மேலதிகாரியும் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஓகே சொல்கிறாரு. பட் ஆனால் இப்போ ஒரு கேஸ் வந்திருக்குது. ஒரு இடத்துல ஒரு அம்மா இறந்து போயிருக்கிறாங்க. இப்போ என்னென்ன அந்த கேஸை மட்டும் நீ சால்வ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாப்புல, சரி வேறு வழியே இல்லை, இந்த ஒரு கேஸ் தானே போய் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ்க்காக போகிறாங்க. அதே கேஸில் வேற ஒரு நாட்டிலருந்து, ஸ்வீடன்லேருந்து வேற ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபரில் வந்திருக்கிற இன்னொரு ஒருத்தரும் இந்த கேஸில் வராரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த கேஸை உங்களுக்கு உதவியாக இருப்பாருன்னு சொல்லிட்டு மேலதிகாரி சொல்கிறாரு. ஸோ அந்த வந்தவரும் இந்த ஹீரோயினும் சேர்ந்து இந்த கேஸை துப்பு துளக்கிறதுக்கு போகிறாங்க. போகிற இடத்துல அந்த ஒரு வீட்டு எந்த இடத்துல அந்த வீட்டில் அந்த ஆளையே காணும், யாரையுமே காணும். ஒரு சின்ன பையன் மட்டும் இருக்கிறான். எங்கடா இருக்கிறாங்கன்னு அந்த கார்டன் சைடுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா அந்த பையனோட அம்மா வெட்டுப்பட்டு அப்படியே ஒரு இடத்துல செயின் பட்டு அப்படியே தொங்க விட்டுருக்குறாங்க. பயங்கர கொடூரமாக இருக்குது. இந்த அம்மாவோட கையை காணும். அப்படியே என்னடா இருக்குன்னு தேடிக்கிட்டே இருக்கிறப்ப ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு தேடுறப்போ ஒரு செஸ்ட்நட்டுங்கிறது அந்த டென்மார்க்கில் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நட் வகை. அதில் ஒரு மனுஷ பொம்மை மாதிரி செஞ்சு கை கால்லாம் வச்சு இந்த செஸ்ட்நட் மேன் மாதிரி செஞ்சு வச்சுட்டு போயிடுறாங்க. இது என்ன, இது ஒரு எவிடன்ஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறாங்க. இதே சமயத்தில் அந்த டென்மார்க்கோட மிக முக்கியமான ஒரு சோஷியல் அஃபேர்ஸ் மினிஸ்டராக ஒரு பெண்மணி இருக்கிறாங்க, ரோசா அப்படின்றவங்க இருக்காங்க. இந்த ரோசா தன்னோட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட பெண்ணை காணும், ஒரு 10 குழந்தைய காணாமல் போயிட்டாங்க. அவங்க காணுமா இல்லை செத்து போயிடுச்சா அப்படின்னு தெரியல, இது வரைக்கும் தெரியல. ஒரு ஃபேமிலியோடு இருக்கிறாங்க. ஸோ ஒரு வருஷம் மிகுந்த ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து ஓவர் கம் ஆகி மறுபடியும் மினிஸ்ட்ரியில் ஜாயின் பண்ண வர்றாங்க. ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு இடையில் அந்த ஒரு பரபரப்பில் அவங்க இருந்துகிட்ருக்கிறாங்க. ஸோ இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கிறப்பயே இதே மாதிரியே இன்னொரு ஒரு கேஸும் நடக்குது. ஒரு பெண் ஒரு குழந்தையோட அம்மா இதே மாதிரியே திடீர்னு யாரோலையோ தாக்கப்பட்டு பயங்கரமாக வெட்டுப்பட்டு இருக்கிறாங்க. அங்கேயும் வந்து இந்த செஸ்ட்நட் மேனோட எவிடன்ஸ் கிடைக்கிது. அங்கேயும் ஒரு செஸ்ட்நட் மேன் வச்சுட்டு போயிடுறான் அந்த கொலகாரன். இந்த ரெண்டு செஸ்ட்நட் மேன்லேயும் இருக்கிறவங்க எவிடன்ஸை அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ இந்த ரெண்டு எவிடன்ஸ்லேயும் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குது. அந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் யாரோடது அப்படின்னா, இந்த ரோசா அப்படின்ற அந்த சோஷியல் அஃபேர்ஸ் மினிஸ்டரோட காணாமல் போன கிறிஸ்டின் அப்படின்ற அந்த பெண் குழந்தையோட கைரேகை இதில் இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய ஷாக்கிங்கான ஒரு ரெவலேஷன் வருது இந்த இன்வெஸ்டிகேஷனில்.
காணாமல் போகுது இல்லை இறந்த அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த கிறிஸ்டின் அப்படின்றது அந்த பெண் குழந்தையோட கைரேகை எப்படி இங்கே வருது அப்படின்றது புரியல. ஸோ ரோசா கிட்ட விசாரிக்க போகணும் அப்படின்னு இவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவங்களுக்கு சரியான பெர்மிஷன் கிடைக்கல. அதையும் மீறி ரோசாவோட ஃபேமிலியில் போயிட்டு ரோசாவோட ஹஸ்பண்ட்டை போய் விசாரிக்கிறாங்க, இந்த உண்மையை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சில கொலைகள் தொடர்ச்சியாக நடக்குது. இந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒவ்வொன்றா அனலைஸ் பண்ணிட்டு வர்றப்போ இவங்க ஒவ்வொரு பாயிண்ட்டையாக ஒவ்வொரு டாட்டையாக கனெக்ட் பண்ணிகிட்டே வர்றாங்க. இந்த ஹீரோயினும் லீடு ஹீரோயினும் அவருடைய புது பார்ட்னரும் இவங்க எப்படி அந்த சீரியல் கொலைகாரனை கண்டுபிடிச்சாங்க. அதற்கு பிறகு இந்த 1987 நடந்த அந்த கொலைக்கும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற கொலைக்கும் என்ன சம்பந்தம், ஏன் வந்து இந்த செஸ்ட்நட் மேன் அப்படின்றது ஒவ்வொரு கொலைக்கு உண்டான அந்த கொலை நடக்கிற இடங்கள்லாம் இந்த செஸ்ட்நட் மேனோட அந்த பொம்மை கிடைக்குது அப்படின்றதுக்கு ஒரு ஒரு சூப்பரான ஸ்டோரி தான் இந்த தி செஸ்ட்நட் மேன் அப்படின்ற டானிஷ் கிரைம் த்ரில்லர். இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் கேட்டிங்கன்னா, ஒரு சிங்கிள் மதராக இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும் ஒரு 10-11 வயசில். அந்த குழந்தையும் வந்து அம்மா கூட சரியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் இடையில மாட்டிக்கிட்டு பயங்கர இன்வெஸ்டிகேஷன், தொடர்ச்சியான இன்வெஸ்டிகேஷன் இதில் மாட்டிக்கிட்டு முடிக்கிற அந்த ஹீரோயின் கேரக்டர் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. வெளியிலேருந்து வந்த ஒரு பார்ட்னராக இருப்பார். முதல்ல இவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போகும். அதுக்கப்புறம் இந்த கேஸில் வரக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் அந்த புதுசாக வந்திருக்கிற அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து சொல்லக்கூடிய சில விஷயங்கள்னால இன்னும் பெருசாக ஓப்பன் அப் ஆகும். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சூப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ரெண்டு பேரும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க. டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற பாலிடிக்ஸ் அதை எப்படி இவங்க ஓவர் கம் பண்ணுறாங்க, அப்புறம் சொசைட்டல் ப்ரெஷர் அதை எப்படி ஓவர் கம் பண்றாங்க, அப்புறம் இந்த ரோசா கேரக்டர்ல இந்த ஹோல் விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம், இந்த காணாமல் போன அந்த கிறிஸ்டின் அப்படின்னு அந்த குழந்தை திருப்பி கிடைச்சிச்சா இல்லையா அப்படின்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான டாட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு அருமையான கிரைம் த்ரில்லர் வெப்சீரிஸ் தான் த செஸ்ட்நட் மேன். படத்தோட ஆரம்ப கட்ட காட்சிகள் பயங்கர கூரியா ஒரு பயத்தை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கொலையும் நடக்கிறப்பையும் நமக்கு ஒரு விதமான ஒரு பதட்டத்தை வந்து இந்த வெப்சீரிஸ் ஏற்படுத்தும். இந்த வெப்சீரிஸில் இருக்கிற இன்னொரு சுவாரஸ்யமான அம்சம் என்ன கேட்டிங்கன்னா, பயங்கரமான மியூசிக்கை போட்டு நம்மளை பயமுறுத்துறதை விட சில இடங்களில் ஒரு சைலன்ஸ், ஒரு பயங்கரமான ஒரு நிசப்தத்தை வந்து அப்படியே விட்டுருப்பாங்க. அந்த நிசப்தம் வந்து பார்த்துட்ருக்கிற நம்மளை உடம்பெல்லாம் அப்படியே சில்லாக்க வச்சிடும். ஐயோ அடுத்து என்ன நடக்க போகுது, யார் இந்த கொலைகாரன், இப்போ எப்படி கொலை பண்ண போகிறான் அப்படின்ற அந்த பதட்டத்தை வந்து பார்வையாளர்களுக்கு அற்புதமாக கடத்திருப்பாங்க இந்த செஸ்ட்நட் மேன் அப்படின்ற வெப்சீரிஸோட மேக்கர்ஸ். பட் நம்ம பார்க்குற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற விறுவிறுப்பான கிரைம் த்ரில்லர் அப்படியே அடுத்து 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 அப்படின்ற மாதிரியாக போகாது. கொஞ்சம் ஸ்லோவாக தான் இந்த வெப்சீரிஸ் போகும். பொதுவாக இந்த டென்மார்க் யூரோப்பியன் சீரீஸ்லாம் நம்ம ஆட்கள் மாதிரி போலீஸ் அப்படியே பாஞ்சு வந்து பறந்து வந்து சுட்டு அந்த மாதிரியான ரியல் லைஃப்பில் கிடையாதுல, அதனால் ரொம்பவே ரியலிஸ்டிக்கலுக்கு பக்கத்தில் வச்சு அந்த போலீஸ் பாலிட்டிக்ஸு, போலீஸில் இருக்கிற பிரச்சனைகள், அவங்களுக்கு இருக்கிற அந்த மைனஸ் பாயிண்ட்ஸ் அதை எல்லாத்தையுமே சொல்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக போகும். ஆனால் பயங்கர விறுவிறுப்பாக போக ஆரம்பிச்சிடும். அந்த கொலையை எப்படி அவங்க சால்வ் பண்ணுறாங்க, அண்ட் கொலைகாரன் யார் அப்படின்னு கண்டுபிடிச்ச பிறகு வரக்கூடிய அம்சங்கள், அண்ட் ஏன் அப்படின்ற ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் எல்லாமே பக்காவாக இந்த த செஸ்ட்நட் மேன் வெப்சீரிஸில் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, தாராளமாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஒரு 8-9 எபிசோட் வெப்சீரிஸ், ஒன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டினியூஸாக பார்க்க ஆரம்பிங்க. ஆல்ரெடி பார்த்துட்டிங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சு, ஸோ பார்த்த பிறகு வந்து கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், லைக் பண்ணுங்கள், அண்ட் சினிமா கிச்சடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஹாலிவுட் வெப்சீரிஸ் ரெக்கமெண்டேஷன் மூவிஸ் எல்லாமே இதோ இந்த பிளேலிஸ்ட் இடத்துல இருக்குது. ஸோ போய் செக் அவுட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.